தினகரன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். கொளுத்துற இந்த கோடை வெயில்ல உடல் வெப்பத்தை தணிக்க சில வழிகளை இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம் வாங்க. அக்னி நட்சத்திர வெயில் விரைவில் ஆரம்பிக்க உள்ள நிலையில இந்த ஆண்டோட கோடை காலம் தொடங்கி இருக்கு. தமிழகம், தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்கள்ல வெயில் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு வருதுங்க. இதனால வெயிலால ஏற்படுற பாதிப்புகளை முதல்ல பார்த்துடலாம். இதுல முதலாவதா இருக்கிறது வெப்பத்தளர்ச்சி. அளவுக்கு மீறிய வெப்பத்தின் காரணமா உடலோட உப்புக்கள் வெளியேறதால இந்த தளர்ச்சி ஏற்படுதுங்க. இந்த வெப்பத்தளர்ச்சி ஏற்படும் போது தலைவலி, வாந்தி, தலைச்சுற்றல், மயக்கம் ஆகிய அறிகுறிகள் தோன்றும். அடுத்ததா தலைச்சுற்றல், மயக்கம். வெயிலோட உக்கரத்தினால தோல்ல இருக்கிற இரத்த குழாய்கள் அதீதமா விரிவடைஞ்சு இடுப்புக்கு கீழே ரத்தம் தேங்கி இதயத்துக்கு ரத்தம் வர்றது குறைஞ்சிடுதுங்க. ரத்த அழுத்தம் கீழிறங்கி மூளைக்கு போதுமான ரத்தம் கிடைக்காததால உடனே தலைச்சுற்றல், மயக்கம் உண்டாகுது. சிலருக்கு மரணமும் ஏற்படுது. புற ஊதா கதிர்களோட ஆபத்தை தான் அடுத்ததா பார்க்க போறோம். இந்த கதிர்கள்ல ஏபின்னு இரு வகை உண்டுங்க. ஏ வகை கதிர்கள் இளங்காலையிலையும் மாலை பொழுதுலையும் வெளிப்படுது. இவை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்ல. மாறா காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை தாக்கும் வெயில்ல பி வகை கதிர்கள் வெளிப்படுது. இவை சன்ஸ்ட்ரோக் முதல் சரும புற்றுநோய் வர உடல்ல பல பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அடுத்ததா வாந்தி, வயிற்றுப்போக்கு. பலருக்கு சூரிய ஒளியே ஒவ்வாமையும் உண்டாக்கும். வெயில் பட்டாலே உடலெங்கும் அரிக்க தொடங்கி சருமம் சிவந்து வட்ட வட்டமா தடிப்புகள் தோன்றும். அதுல நீர் கோர்த்து சருமம் உரிய தொடங்கும். இதுக்கு சூரிய ஒளி நச்சு அரிப்புன்னு பெயர் இருக்குங்க. இவை தவிர கோடையில பொதுவா தாக்கும் நோய்கள் வியர்க்குரு, வேனல் கட்டி, தேமல், தொற்று, வாந்தி, வயிற்றுப்போக்கு, நீர்க்கடுப்புன்னு பட்டியல் நீண்டுகிட்டே போகுங்க. இப்போ வெப்பத்தை தணிக்க என்ன வழிங்கிறத பார்க்கலாம். கோடையில தினமும் 2 வேளை குளிக்கணுங்க. 3-5 லிட்டர் தண்ணி குடிக்கிறது அவசியம். ஐஸ் தண்ணியை விட மண்பானை தண்ணீர் நல்லது. எண்ணெயில பொரித்த, வறுத்த, கொழுப்பு அதிகம் இருக்கிற உணவுகளை தவிர்த்திடலாம். சர்க்கரை அதிகம் இருக்கிற இனிப்பு பலகாரங்கள், கிரீம் மிகுந்த பேக்கரி பண்டங்கள், பர்கர், பீஸா, ஐஸ்கிரீம் போன்றவற்றையும் தவிர்க்கிறது நல்லது. அதே போல சூடான, காரமான, மசாலா கலந்த, உப்பு நிறைந்த உணவுகளையும் குறைச்சிக்கணும். எந்த உணவுகளை சாப்பிடலாங்கிறத இப்போ பார்க்கலாம். இட்லி, இடியாப்பம், தயிர் சாதம், மோர் சாதம், கம்புக்கூழ், அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, கேரட், பீட்ரூட், பீர்க்கங்காய், வெண்டைக்காய், முள்ளங்கி, பாகற்காய், புடலை, அவரை, முட்டைக்கோஸ், வாழைத்தண்டு, வெங்காயப்பச்சடி, தக்காளி கூட்டு முதலியவை சிறந்த கோடை உணவுகள். மாலை வேளைகளில் வெள்ளரி சாலட், தர்பூசணி சூப், தக்காளி சூப் வகைகளை சாப்பிடலாம். திராட்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சு, எலுமிச்சை, மாதுளை, முலாம்பழம், ஆப்பிள் போன்றவற்றோட பழச்சாறுகளையும் அருந்தலாம். நுங்கு, கிர்னி, கொய்யா போன்றவையும் உடல் வெப்பத்தை தணிக்க உதவும். இப்போ எந்த பானங்கள் குடிக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். காஃபி, தேநீர் மற்றும் குளிர்பானங்கள் குடிக்கிறத குறைச்சிக்கிட்டு இளநீர், நீர்மோர், நன்னாரி சர்பத், பானகம், பதநீர் முதலியவற்றை அதிகமாக குடிக்கலாங்க. இளநீரில் உள்ள பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம் முதலிய தாதுக்கள் உடலோட வெப்பநிலையை உள்வாங்கி சுற்றுச்சூழல் வெப்பநிலைக்கு ஏற்றபடி உடலோட வெப்பத்தை குறைக்குது. இதனால உடல்ல நீரிழப்பால ஏற்படுற பாதிப்புகள் உடனடியாக குறையுதுங்க. கடைசியா ஆரோக்கியம் நம் கையிலே. அதாவது கோடை காலத்துல தொடர்ந்து 2 மணி நேரத்துக்கு மேல வெயில்ல இருப்பதை தவிர்க்கணும். பகல் 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை வெளியில செல்லாமல் இருப்பது நல்லதுங்க. சருமத்துக்கு சன்ஸ்கிரீன் லோஷன் பூசிக்கலாம். கைவசம், சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். காற்றோட்டமான கதர், பருத்தி ஆடைகள் கோடை காலத்துக்கு ஏற்றவையாகும். இறுக்கமான ஆடைகளை தவிர்த்து தளர்வான ஆடைகளை அணிய வேண்டியது முக்கியம். ஒவ்வொரு வருடமும் அதிகரிச்சுட்டு வரும் வெயில் ஒரு சவால் தாங்க. ஆனா அதுல இருக்கும் ஆபத்துகளை முழுமையா புரிஞ்சுக்கிட்டாலே அதோட பாதிப்புகள்ல இருந்து நம்மள பாதுகாத்துக்கலாம். எனவே நம்ம ஆரோக்கியம் நம் கையிலே. இது போன்ற தகவல்களை மேலும் அறிய தினகரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.